செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படத்தை தவறாக சித்தரித்து இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஷாடோல் மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது நர்சிங் கல்லூரி மாணவி அதே பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தார். வீட்டு உரிமையாளரின் மகன் யாருக்கும் தெரியாமல் அந்த இளம்பெண்ணை புகைப்படம் எடுத்துள்ளார். மேலும் ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இளம்பெண்ணின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்துள்ளார். மேலும் தனது நண்பருடன் சேர்ந்து அந்த இளம்பெண்ணிடம் அநாகரிகமான புகைப்படத்தை காட்டி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உள்ளோம் என்று கூறி மிரட்டியுள்ளார். இதனால் அந்த இளம்பெண் அச்சமடைந்துள்ளார். இந்நிலையில் அந்த இளம்பெண்ணை அவரது நண்பரான மற்றொரு வாலிபரும் இணையதளத்தில் ஆபாச புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். ஹமாஸ் ஆயுதக் குழுவினால் கடத்தப்பட்ட பிணை கைதியை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மீட்பு. காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுதக் குழு கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் நுழைந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கிடையில் ஹமாஸ் ஆயுதக் குழுவினால் 110 மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் இறந்திருக்கலாம். எனவே மீதமுள்ளவர்களை மீட்பதில் இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் இராணுவ நடவடிக்கையில் 10 பிறகு ஹமாஸிடம் இருந்து பிணை கைதியை இஸ்ரேல் மீட்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுதக் குழு மீது இஸ்ரேல் போர் அறிவித்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 105 பணயக் கைதிகளை மீட்டது. மேலும் மீட்பு நடவடிக்கை மூலம் 8 பணயக் கைதிகளை இஸ்ரேல் மீட்டுள்ளது. குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்து விபத்து அதிர்ச்சிகரமான சம்பவம். குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் உள்ள அணைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தின் சுரேந்திரநகர் மாவட்டத்தில் உள்ள சோலிடா பகுதியில் பெய்த கனமழையால் போஹாவ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சோலிடா நகரையும் ஹபிஹாசர் நகரையும் இணைக்கும் பாலம் நேற்று வெள்ளத்தால் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பாஜக 2024 உறுப்பினர் சேர்க்கை வரும் 2 தொடக்கம். பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை 6 ஒருமுறை நடத்தப்படுகிறது. ஏற்கனவே உள்ள உறுப்பினர்களும் தங்கள் உறுப்பினர் அட்டையை 6 ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும். இந்நிலையில் பாஜகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கை வரும் செப்டம்பர் 2 தொடங்குகிறது. இதற்கான தலைவராக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே நியமிக்கப்பட்டுள்ளார். 8800002042 என்ற தொலைபேசி எண் மூலம் உறுப்பினர் பதிவை தொடங்கும் பிரதமர் மோடியின் உறுப்பினர் அட்டையை பாஜக செப்டம்பர் 2 விநியோகம் செய்யும். தேசிய தலைவர் JB நட்டா புதுப்பிப்பை வழங்குவார். உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து பாஜக உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மக்கள் அதிக அளவில் பாஜகவில் இணைய வேண்டும். பாஜக வலுவாக இருந்தால் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க உதவும் என பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் இன்று தொடக்கம். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு விழாவான 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் சமீபத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்தது. பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுக்கு 6 கிடைத்தன. தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாரியப்பன், உயரம் தாண்டுதல், துளசிமதி, மனிஷா ராமதாஸ், நித்யா ஸ்ரீசிவன், சிவராஜன் சோலைமலை, 4 பேட்மிண்டன் மற்றும் கஸ்தூரி ராஜாமணி பவர் லிப்டிங் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாராலிம்பிக் போட்டிகள் இன்று பாரிஸில் துவங்குகிறது. அடுத்த மாதம் செப்டம்பர் 8 வரை நடைபெறும் இந்த போட்டியில் 184 நாடுகளைச் சேர்ந்த 4400 வீரர்கள் பங்கேற்கின்றனர். உடல் குறைபாட்டின் அடிப்படையில் விளையாட்டுகள் வகைப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகின்றன. 22 விளையாட்டுகளில் 549 பந்தயங்களுக்கு தங்கப்பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. ஊதியம் பேச்சுவார்த்தை நடத்தக்கோரி துறைமுக ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்தம். இருதரப்பு ஊதிய பேச்சுவார்த்தையை முடித்து நாட்டில் உள்ள துறைமுக தொழிலாளர்களின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு துறைமுகங்களில் உள்ள இந்திய நீர் போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் CDU, அகில இந்திய துறைமுகம் மற்றும் கப்பல்துறை தொழிலாளர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அகில இந்திய துறைமுகம் மற்றும் கப்பல்துறை தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, இந்திய தேசிய துறைமுகம் மற்றும் கப்பல்துறை தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் துறைமுகம், கப்பல்துறை மற்றும் நீர்முனை தொழிலாளர் சங்கம் ஆகியவை இன்று முதல் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதில் 18,000 தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என இந்திய நீர் போக்குவரத்து தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் D. நரேந்திர ராவ் தெரிவித்தார். இதனால் வேலைக்காக காத்திருக்கும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலையிழந்துள்ளனர். எனவே
தொழிலாளர் விரோத போக்கை நிறுத்தக் கோரி துறைமுக ஓய்வூதியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் உள்ள முக்கிய துறைமுகங்களில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.tv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.